மதுரையினுடைய வளர்ச்சிக்கான கோரிக்கைகள், 23 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடம், மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நானும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் கணேசன், புறநகர் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் ஆகிய மூவரும் இன்றைக்கு வழங்கியிருக்கிறோம். 23 முக்கியமான கோரிக்கைகளை முதல்வரினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். குறிப்பாக மதுரையினுடைய அல்லது தென் தமிழகத்தினுடைய முக்கியமான சமூக பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருப்பது வேலையின்மை. வேலையின்மைக்கான அடிப்படை காரணமாக இருப்பது தொழில் வளர்ச்சியின்மை, முதலீடுகள் வராதது. எனவே தமிழகத்தில் மதுரையில் தொழில் பேட்டை என்பது மிக குறைவாக இருக்கிறது. இன்றைக்கு மதுரையில் இயங்குகிற தொழிற்சாலைகளில் 5% தொழிற்சாலை மட்டும்தான் தொழில் பேட்டைக்குள் இருக்கிறது. எனவே மதுரைக்கு உடனடியாக 4 கூடுதலான தொழில் பேட்டைகள் தேவை. அதே போல் மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்ப பூங்கா தேவை. தொழிலகங்களுக்கான நிலங்களை வகைப்படுத்துகிற பொழுது 10% நிலங்கள் தொழிலகங்களுக்காக வகைப்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். மிக முக்கியமாக மதுரையினுடைய மத்திய சிறைச்சாலை என்பது மதுரை நகரத்தினுடைய மையப்பகுதியில் இருக்கிறது. அது 100 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இடத்திலே உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு சென்னையிலே இருந்த சிறைச்சாலை சென்னையினுடைய புறநகருக்கு கொண்டு செல்லப்பட்டதை போல மதுரையினுடைய மத்திய சிறைச்சாலை மதுரையினுடைய புறநகர் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று முதல்வரிடம் கேட்டிருக்கிறோம். அந்த இடம் சுமார் 35 ஏக்கர் இடம். அந்த இடத்தில் உலக புகழ்பெற்ற அருங்காட்சியகம் உருவாக்க வேண்டும். குறிப்பாக லண்டன் மாநகரத்திலே இருக்கிற பிரிட்டிஷ் அருங்காட்சியகம் போல, அதாவது உலக நாகரிகங்களின் வரலாற்றை அந்த அருங்காட்சியகம் பேசுகிறது. அதை போல ஒரு அருங்காட்சியகம் இந்தியாவிலேயே இல்லை. இன்றைக்கு இந்தியாவினுடைய வரலாற்றினுடைய தாய் நிலமாக இருப்பது தமிழகமும் மதுரையும், தமிழ் பண்பாட்டினுடைய தலைநகரமாக இருப்பது மதுரை. எனவே சிந்துவெளி நாகரிகம் முதல் வைகைக்கரை நாகரிகம் வரை, சிந்து முதல் வைகை வரை என்ற தலைப்பில் மனிதகுல வரலாற்றை, தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றை விளக்குகிற மிக பிரம்மாண்டமான அருங்காட்சியகம் இன்றைக்கு மதுரையினுடைய மத்திய சிறைச்சாலை இருக்கிற பகுதியிலே சிறைச்சாலையை அகற்றிவிட்டு வேறு இடத்திற்கு மாற்றிவிட்டு அந்த இடத்தில் சிந்து முதல் வைகை வரை என்ற தலைப்பிலே மிகப்பெரிய அருங்காட்சியகம் சுமார் 400 கோடி செலவிலே அமைக்கப்பட வேண்டும். நிச்சயமாக இந்த அருங்காட்சியகம் உருவாவதற்கு உலக அளவிலான வல்லுநர் குழு அமைக்கப்பட வேண்டும் என்று முதல்வரிடம் கேட்டிருக்கிறோம். எப்படி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பெயரை சொல்லுகிற ஒரு வரலாற்று சின்னமாக குமரிமுனையிலே இருக்கிற வள்ளுவரினுடைய சிலை இருக்கிறதோ, அதே போல இன்றைய தமிழக முதல்வர் அவர்களுடைய வரலாற்று பங்களிப்பாக இந்த அருங்காட்சியகம் இருக்க வேண்டும். அதை மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் எடுத்துரைத்திருக்கிறோம். அதே போல மதுரையினுடைய கல்வி வளர்ச்சிக்கு கூடுதலாக தொழில்நுட்ப கல்வி சாலையும் கூடுதலாக கல்லூரிகளும் தேவை. அதே போல மதுரையினுடைய விவசாயம் சார்ந்த வளர்ச்சிக்கு இன்றைக்கு அலங்காநல்லூரிலே 30 நாட்களாக கரும்பு சர்க்கரை ஆலையை இயக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே அதை வந்து அரசு உடனடியாக இயக்குவதற்கு முன்முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக மதுரை நகரத்தினுடைய சாலைகள் மிக மோசமாக இருக்கிறது. சாலைகளை சரிப்படுத்தவும், அதே போல மதுரை நகரத்தினுடைய அடிப்படை கட்டுமான திட்டங்கள், 8 பாலங்கள் தேவைப்படுகிறது. அந்த பாலங்களுடைய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மதுரைக்கு இன்றைக்கு தமிழக அரசு அறிவித்திருக்கிற 3 முக்கியமான திட்டங்கள், மதுரை விமான நிலையத்திற்கான சுரங்கப்பாதை, அதே போல 2 பெரும் உள்வட்டச்சாலை, வெளிவட்டச்சாலை, இந்த 3ஐயும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த 3க்கும் உரிய நிதி ஒதுக்கப்பட வேண்டும், விரைவில் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். மிக முக்கியமாக ஒன்றிய அரசினுடைய 3 திட்டங்கள், 1 மதுரை எய்ம்ஸ், இன்னொன்று மதுரை நெய்ப்பர் மருந்துசார் கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகம், 3வது மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையம் ஆக்க வேண்டும். இந்த 3ஐயும் செய்ய வேண்டியது ஒன்றிய அரசு. இந்த 3ஐயும் ஒன்றிய அரசை செய்ய வைப்பதற்கு தமிழக அரசு இன்னும் கூடுதலான அழுத்தத்தை தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் உள்ளிட்ட 23 கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதல்வர்களிடம் இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம். நிச்சயமாக இவற்றிலே எவையெல்லாம் முன்னுரிமை கொடுத்து பரிசீலிக்கப்பட வேண்டுமோ அவையெல்லாம் முன்னுரிமை கொடுத்து பரிசீலித்து மதுரையின் வளர்ச்சிக்கு இந்த அரசு கூடுதல் முக்கியத்துவம் வழங்கும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை வந்து மிக ஏன்னா ஒரு புதிய கான்செப்ட் இது. இந்தியாவில் பல அருங்காட்சியகங்கள் ஏற்கனவே இருக்குது, ஆனால் அதெல்லாம் 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட அருங்காட்சியகம். ஒட்டு மொத்தத்தில் நான் முதலே சொன்னதை போல வந்து லண்டனில் இருக்கிற பிரிட்டிஷ் மியூசியம் போலையோ அல்லது பெர்லின் மியூசியம் போலையோ ஒரு உலக நாகரிகங்களினுடைய வரலாற்றை சொல்லுகிற அருங்காட்சியகம் இந்தியாவிலேயே இல்லை.
எனவே அவை தமிழகத்தில் அமைந்தால் அது மதுரையில் அமைந்தது கூடுதல் பொருத்தம் என்பதை சொல்லியிருக்கிறோம். மிக உன்னிப்பாக கவனித்திருக்கிறார். நிச்சயமாக அவர் பரிசீலித்து இதற்கான முடிவை அறிவிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். சில தினங்களாக இருக்கக்கூடிய அந்த அணிவகுப்பு உறுதி அது சர்ச்சையாகிட்டு கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஜனவரி 26 தமிழகம் முழுவதும் அது செல்லும் சொல்லியிருக்கா, மேலும் இங்கே நடக்கக்கூடிய அறிவிப்புகளும் அது கலந்து கொண்டிருக்காரு. இந்த அறிவிப்பு எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப உற்சாகமான அறிவிப்பு. இன்றைக்கு முதல்வர் அவர்களிடம் நாங்கள் 3 புத்தகத்தை கொடுத்தோம் நினைவு பரிசாக. அந்த 3 வாவூசி பற்றிய புத்தகம். ஏனென்றால் வாவூசி கடல் பொதுவானது, காற்று பொதுவானது, ஆனால் அதை பயன்படுத்தி அதன் மீது நடத்துகிற அரசியல் எங்களது லட்சியத்தோடு சம்பந்தப்பட்டது என்பதை உலகத்துக்கு உணர்த்தியவர். இன்றைக்கு குடியரசு தினம், இந்தியாவினுடைய குடியரசு தினம் தமிழகத்தின் தனி முத்திரையோடு இருக்கப் போகிறது என்பதைத்தான் இந்த அறிவிப்புகள் காட்டுகிறது. முதல்வர் அவர்கள் நேற்றைக்கு செய்த அறிவிப்பு மிக முக்கியமானது. இது வந்து தொடர்ச்சியாக நடக்கிற பாகுபாட்டினுடைய ஒரு பகுதி, புறக்கணிப்பினுடைய பகுதி. அது மொழி சார்ந்த பிரச்சனை, வளர்ச்சி சார்ந்த பிரச்சனை, வெள்ள நிதி சார்ந்த பிரச்சனை, எல்லாவற்றிலும் தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், வெள்ள நிவாரணம் என்றால் குஜராத்துக்கு 1000 கோடி உடனே ஒதுக்குகிறார்கள். சர்வதேச விமான நிலையம் என்றால் உத்தரப்பிரதேசத்துக்கு 5 விமான நிலையத்தை உடனே அறிவிக்கிறார்கள். ஆனால் தமிழகம் மட்டுமென்றால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், பெருந்தன்மையோடு இருக்க வேண்டும், நாங்கள் நியாயமாக நடந்து கொள்கிறோம் என்று தத்துவ விசாரணையை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அது தேவையில்லை. நமக்கு தேவை நமக்கான உரிமை. அதற்காக ஓங்கி குரல் கொடுக்க வேண்டிய ஒரு நேரம். தமிழக முதல்வர் நேற்றைக்கு அறிவித்திருக்கிற அந்த அறிவிப்பு தமிழ்ச் சமூகத்தினுடைய கம்பீரத்தை வெளிப்படுத்துகிற அறிவிப்பு.